நிர்பயா கொலை வழக்கு குற்றவாளிகள் நான்கு பேரும் இன்று அதிகாலை தூக்கிலிடப்பட்டனர். டெல்லி திஹார் சிறையில் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு தூக்கு தண்டனை நிறைவேற்றம். நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் நீதி கிடைத்துவிட்டது. கொடிய செயல்களில் ஈடுபடுவோருக்கு இது பாடமாக அமையட்டும் என நிர்பயா தாயார் கண்ணி. கொரோனா அச்சம் காரணமாக சென்னையில் இன்று ஒரே நாளில் 118 விமானங்களின் சேவைகள் ரத்து. சளி காய்ச்சலுடன் வந்த 26 பயணிகள் தாம்பரம் சிறப்பு மருத்துவ முகாமிற்கு அனுப்பி வைப்பு. உலக அளவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,000 அதிகரிப்பு. இத்தாலியில் அதிகபட்சமாக 3,405 பேர் உயிரிழப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவு எதிரொலி. மத்திய பிரதேச சட்டசபையில் இன்று மாலை நம்பிக்கை வாக்கெடுப்பு.